எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கான ஒரு அறிவியல் சோதனையும் அதுக்குண்டான விளக்கத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 2 நிமிஷம் தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சோதனைக்கு ஒரு மெழுகுவர்த்தியும் ஒரு தீப்பெட்டி இருந்தால் போதும், அதனால் எளிமையாக எல்லார் வீட்லேயுமே பண்ணி பார்த்துடலாம். சின்ன குழந்தைங்க தனியாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க முன்னாடி செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அறிவியல் சோதனைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி ஒரு டேபிள் மேலே வச்சுக்கோங்க. பார்த்து சூடுபட்டுறாமல் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டாவது இந்த மெழுகுவர்த்தி எரியட்டும். அதுக்கப்புறம் இந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிக்குங்க. அணைச்ச உடனே நீங்கள் ஒரு நெருப்பை அந்த மெழுகுவர்த்தி பக்கத்தில் கொண்டு வந்தால் போதும். நீங்கள் அந்த கேண்டில் திரிய தொட வேணாம், நீங்கள் கிட்ட கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மெழுகுவர்த்தி திரும்ப எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணாமலேயே எப்படி இந்த தீ திரும்ப எரிய ஆரம்பிக்குது, இதுக்குண்டான அறிவியல் விளக்கத்தை நாம் இனி பார்க்கலாம். நாம் இந்த மெழுகுவர்த்தியை ஒரு 30 செகண்ட் எரிய விடும்போது இதில் உள்ள மெழுகு ஊறுகி இருக்கும். அதுக்கப்புறம் நாம் இதை ஊதி அணைக்கும்போது அதிலிருந்து புகை வரும். அந்த புகையில் பார்த்தீங்கன்னா இந்த மெழுகோட வேப்பர் அதாவது ஆவியும் கலந்துருக்கும். அதனால் நீங்கள் திரும்பியும் தீக்குச்ச அந்த அணைஞ்ச மெழுகுவர்த்தி பக்கத்தில் கொண்டு போனாலே அந்த மெழுகோட வேப்பர் இருக்கனால திரும்ப பற்றிக்கும். நீங்கள் மெழுகுவர்த்தியை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த சோதனைக்கு உண்டான அறிவியல் விளக்கம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை உங்கள் குழந்தைங்க முன்னாடி செஞ்சு பார்த்து அவங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைக்கும், அதை சொல்லி கொடுத்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.